Hi students, welcome to Divya Maths. Exercise 2.4, first sum. Represent the following numbers on the number line. அதில் பாருங்க, first subdivision 5.348. Okay, இப்போ இந்த number 5.348 நம்ம number lineல mark பண்ணப் போரும். நம்ம இப்போ ஒரு number line draw பண்ணிருக்கும். பண்ணிட்டு இங்க நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, நிறைய numbers இந்த number line இருக்கும். பட் இப்ப நம்ம mark பண்ண போற number எங்க இருக்கும்னு பாருங்க, 5.348 அப்படின் இருக்கா, அப்போ 5 விடது greater தான். அப்போ அது எங்க இருக்கும்னா, 5க்கும் 6க்கும் நடுவுலதான் இருக்கப்போது. நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட் இருக்கிற போகிற பிளேஸ் வந்து 5க்கும் 6க்கும் நடுவில் தான். அப்போ நம்ம இதை மட்டும் இப்போ ஜூம் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5க்கும் 6க்கும் உள்ள இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 5க்கும் 6க்கும் நடுவில் நம்ம ஸ்கேல்லே கூட மார்க் பண்ணுவோம்ல, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் நமக்கு நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும். அது எதெல்லாம் அப்படின்னா 5.1, 5.2, 5.3, 5.4 இந்த மாதிரி 5.9 வரைக்கும் எழுதலாம். 5.9 வரைக்கும் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் 6 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு தேவையான நம்பர் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 5.3 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 5க்கும் 6க்கும் நடுவில் தான் நம்ம பண்ண போகிறது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்திருக்கோம் 3. 5.3 ஓகேவா, இப்போ சேர்த்து பாருங்கள், 5.3. 5.3க்கும் 5.4க்கும் நடுவில் இருக்கணும். அப்போது நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னா, இந்த 5.3க்கும் 5.4க்கும் நடுவில் வரணும். நம்ம ஃபஸ்ட்டு இதை ஜூம் பண்ணியிருக்கோம், 5க்கும் 6க்கும் நடுவில், அதுக்கு உள்ளே இருந்து நம்ம பிரித்து எடுத்திருக்கோம். இப்போ அந்த நம்பர் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, இந்த 5ஐயும் 6ஐயும் தான் நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணதுக்கு நமக்கு இப்படி ஒரு நம்பர் லைன் கிடச்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு எதை ஜூம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5.3யும் 5.4ம் நம்ம ஜூம் பண்ண போகிறோம். அப்போ இதுக்குள்ளே நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5.3க்கும் 5.4க்கும் நடுவில் நிறைய நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும். எதெல்லாம் அப்படின்னா, இதை வந்து 5.3 வந்து 5.30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 5.40 அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ 30க்கு அப்புறம் 31, 5.31, 5.32, இதே போல் 5.39 வரைக்கும் எழுதலாம். இது மாதிரி 5.31, 32, 33, 34, 5.39 வரைக்கும் எழுதி முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறது எங்கன்னா, நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 5.348 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5.34க்கு நடுவில் 34 அப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட் வந்து 34க்கும் 35க்கும் நடுவில் வரணும். அதாவது இங்கேயும் இதுக்கும் நடுவில் வரணும். இதை நம்ம ஜூம் பண்ணலாம். இப்போது நம்ம 5.34 அதே போல் இந்த பக்கம் 5.35 இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸை எழுத போகிறோம். இது நம்ம ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். இதை நம்ம 340 எடுத்துக்கலாம், இதையும் 350. அப்போ இது 340 அப்படின்னு தானே மீனிங். அப்போ என்ன கிடைக்கும், 341. அதே போல் 5.342 இதே போல் நம்ம 349 வரைக்கும் எழுதலாம். இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு, 341, 5.342, 5.343 அப்படின்னு 5.349 வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு சம்மில் கேட்டிருந்த பாயிண்ட் வந்து 5.348, அது நமக்கு வந்துருச்சு. இந்த பாயிண்ட்டு தான் அது. ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணால் போதும், இந்த பாயிண்ட் தான் 5.348, இது நம்பர் லைனில் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 6.4 up to 3 decimal places அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள், 6.4 அப்படிங்கிறதுல 4க்கு மேலே பார் இருக்குது. அப்போ 4 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நிறைய டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகும். அவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அப் டு 3 decimal places. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 numbers மட்டும் எழுதினா போதும், 6.444. இதை தான் நம்ம இப்போது நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது வந்து 6 above இருக்கும். அப்போ 6க்கும் 7க்கும் நடுவில் வரணும். அப்போ அந்த பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த 6க்கும் 7க்கும் நடுவில் வரணும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்னொரு நம்பர் லைன் வரையணும், அந்த 6ம் 7ஐயும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அதாவது ஜூம் பண்ணி பார்த்துருக்கணும்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 6க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், 6.1 கிடைக்கும். அடுத்து 6.2, 6.3, 6.4 இதே போல் நம்ம 6.9 வரைக்கும் எழுதணும். 6.8, 6.9 எழுதியிருக்கோம், அங்கிட்டு 7 வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட் எங்கே வரணும் அப்படின்னா, 6.4 அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அடுத்த நம்பர் 6.4ன்னு இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக 6.4க்கும் 6.5க்கும் நடுவில், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் வரணும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போது இதிலேருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இன்னொரு நம்பர்லேருந்து இதுக்கு கீழே வரையணும்.
இப்போ இந்த நம்பர் லைனில் நமக்கு என்ன வரும்னா 6.4க்கும் 6.5க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எழுத போகிறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 6.40 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது 6.50 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக வரணும்னா 6.41 வரும், 6.42, 6.43, இதே போல் நம்ம 6.49 வர வரைக்கும் எழுதணும். நம்பர்ஸ் எழுதியாச்சு. நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 6.444 இப்படி தான் கொடுத்தா மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த நம்பர் 6.44 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம இப்போ மார்க் பண்ண போகிற பாயிண்ட் வந்து 6.44க்கும் 6.45க்கும் நடுவில் இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது ரெண்டே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 6.44க்கும் 6.45க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எழுத போகிறோம். இங்கே நம்ம ஜீரோ போட்டுக்கலாம். இப்போ இது 414 ஆகிடுச்சா, அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 6.441 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் 6.442 அப்படின்னு வரும். இதே போல் 6.449 வரைக்கும் நம்ம எழுதணும். எழுதியாச்சு. நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட் வந்து வந்துருச்சு, இந்த லைன்லேயே வந்துருச்சு 6.444, அது இந்த பாயிண்ட் தான். அப்போது நம்ம நம்பர் லைனில் 6.444 மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 4.73 bar அப் டு 4 decimal places. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.73 bar அப்படின்னா அந்த 73ங்கிற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே அவங்களே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப் டு 4 decimal places. அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 4 நம்பர் இருந்தால் போ, இதோட நிப்பாட்டிக்கலாம். 4.7373 இதைத்தான் நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். பட் இதை நம்ம ரவுண்ட் ஆஃபும் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 7.4.7373, இதுக்கப்புறமும் 7.3 இப்படி தானே இருக்கும். இப்போ 4 decimal places அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இங்கே 4னா இது வரைக்கும், இந்த 7.3 இதோட முடிஞ்சிருச்சு 4 decimal places. இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 7 அப்படின்னு இருக்குது. 7ங்கிறது 5 விட கிரேட்டர், அப்படி கிரேட்டராக இருந்தால் இது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். 4.7374 அப்படின்னு எழுதணும். இப்போ நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறது 4.7374. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம மார்க் பண்ண போகிறது 4 விட கிரேட்டராக இருக்க போகுது. ஸோ 4க்கும் 5க்கும் நடுவில் வரணும். இந்த 4க்கும் 5க்கும் நடுவில் இதை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம இப்போது இந்த 4ஐயும் 5ஐயும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா அந்த 4 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்னா 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9 அப்படின்னு பாயிண்ட்ஸ்லாம் வரும். இப்போ நமக்கு எது தேவைன்னா 4.7. அப்போ நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட் வந்து இந்த 4.7க்கும் 4.8க்கும் நடுவில் இருக்க போது இதை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த 4.7ஐயும் 4.8ஐயும் நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு நம்பர் லைன் கொண்டு வரலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு 4.7க்கும் 4.8க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸை நம்ம இங்கே எழுத போகிறோம். இதை நம்ம 7.0 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 4.71, 4.72, 4.73 இதே போல் நம்ம 4.79 வரைக்கும் எழுதணும். இப்போது நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட் வந்து 4.7374 தான். இப்போ இங்கே என்ன பாருங்கள், 4.73 இருக்குது. ஓகே, 4.73 எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போது நம்ம இப்போ மார்க் பண்ண போகிற பாயிண்ட் இதுக்கும் 4.74க்கும் நடுவில் வரணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இங்கே 4.73 இருக்குது, இங்கே 4.74 இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம நிறைய நம்பர்ஸ் எழுதலாம். இது வந்து 7.30 எடுத்துட்டோன்னா 4.731, 4.732 இதே போல் 7.39 வரைக்கும் எழுதலாம். எழுதியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட் வந்து 4.7374. அப்போ எங்கே வரணும்னா 4.737 வரணும், அது இங்கே இருக்குது. அப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது இதுக்கும் 4.738க்கும் நடுவில் இருக்க போது இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன இருக்குதுன்னா 4.737 இருக்குது, இங்கே 4.738 இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ நம்ம ஜீரோ போட்டுக்கலாம், 7.3, 7.0. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும்னா 4.7371 வரணும். இதே போல் நம்ம 4.7379 வர வரைக்கும் எழுதலாம். எழுதியாச்சு. நமக்கு தேவையான பாயிண்ட் வந்து 4.7374. அப்போது அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த நம்பரை தான் நம்ம மார்க் பண்ண வந்தோம். இதை மார்க் பண்ணியாச்சு நம்பர் லைனில். அவ்வளோதான். தேங்க்யூ.